நமது விவேகன் ஓவிய நுண்கலை அகாடமியில் இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்களின் அனுபவ கருத்துரை வீடியோக்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கிளிக் செய்து முழுமையாக கேட்டு அறிந்து தெளிவு பெற வேண்டுகிறோம். இந்த மாணவர்களின் மன மகிழ்ச்சியைப் போல் புதியதாய் பயிற்சியில் இணையும் நீங்களும் எங்கள் விவேகன் அகாடமியின் மூலம் நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று அதிக மன மகிழ்ச்சியை பெற்று வாழ்க்கையில் மேன்மையான சிறப்பு நிலையை பெற வேண்டுமென வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி ஆர்வலர்களே. வணக்கத்துடன் அன்பன் கேபி கணி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டலை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை வெல்டன் கல்வி அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்பெறும் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியின் அன்பான வணக்கம். இப்போ நம்முடைய பயிற்சி மையத்தில் புதியதாக பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்கனவே இந்த பயிற்சியை நல்ல முறையில் திறம்பட முடித்து அதில் அவர்கள் பெற்ற அனுபவ நிலைகளை கூறும் வீடியோக்களை இப்பொழுது நீங்கள் வரிசைக்கிரமமாக கேட்டு இந்த பயிற்சி எப்படிப்பட்டது அப்படின்ற அந்த தன்மையை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். 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 உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களே. என் பேர் மோகன்ராஜ், வி மோகன்ராஜ். நான் பழனியிலேருந்து வரேங்க. இந்த மாதிரி இங்கே மதுரையில் வந்து இங்கே விவேகன் அகாடமிக்காக வந்துட்டுருக்கேன். இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் வந்து டிஜிட்டல் ஆர்ட் அது பண்ணிகிட்ருக்கேங்க்கா. அதில் அந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஸ்கூல் இந்த மாதிரி அங்கேயே ஒரு அகாடமி பழனியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 40 பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொண்கள் பையன்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓவிய ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி, துறைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த விவேகன் அகாடமியில் 6 மாத கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. படித்து முடிச்சுட்டீங்க? முடிச்சிட்டேங்க. படிச்சு கோர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஆ, சொல்லலாங்க்கா. இந்த கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாங்க்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து பழகினதே இதனால் இவ்வளோ தூரம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்ததுனால தான். நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க்கா. கண்டிப்பாக இங்கே வந்ததுனால இதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே இருக்கும்போதில் எது எப்படி இந்த துறையில் பயணிக்கணும்னு எனக்கு தெரில. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த துறையில் பயணிக்கலாம், எப்படி இதை வச்சு நல்லா முன்னேறலாம் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து பழகிட்டேங்க்கா. இங்கே வந்ததுனால இது ஒரு பெனிஃபிட் எனக்கு ரொம்ப பெரிய ஃப்யூச்சரில் வர்றதுனால் அந்த நல்ல பெனிஃபிட்டாக இருக்குதுங்க. இந்த கோர்ஸில் வந்து ஆசிரியர் எப்படி வகுப்பெடுக்கிறாங்க, அவங்க வகுப்பெடுக்கக்கூடிய தன்மைகள் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? கண்டிப்பாக. அவர் சார்லாம் நல்லா அருமையாக டீச் பண்ணுவார்க்கா. எனக்கு வந்து அவர் வந்து டீச் பண்ணுறது வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். அது எங்களுக்காக இருக்கட்டும், சில பசங்களுக்கு வந்து டக்குன்னு புரியும், சில பேத்துக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து என்ன, புரியறவுக்கும் சரி புரியாதவங்களுக்கும் சரி ரொம்ப பொறுமையாக பக்கத்தில் வந்து நின்று அதுக்கப்புறம் வந்து எப்படி இதை பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது, ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டாலும் திரும்பவும் பொறுமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஆளுக்காக அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக சொல்லுவார். இப்போ நான் ஏதாச்சும் தவறு பண்ணிட்டாலோ ஒரு எது கோவப்பட மாட்டார், எது பண்ண மாட்டார். ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப அழகாக பாடம் நடத்துவார். ரொம்ப சரியாக கண்டிப்பாக பயிற்சி எடுக்க பயிற்சியெலாம் இவர் நல்லா இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆன்லைன் வகுப்பில் வந்து இந்த பயிற்சியை படிச்சுக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமானதா
அது போக வந்து போஸ்ட்லையும் படிக்கணும்னு சொல்கிறாங்க, படிக்கலாம், தபால் மூலமாகவும் படிக்கணுன்றாங்க. அப்போ வந்து ஒரு நேரடி ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து படிக்கிறதுக்கும் ஆன்லைனோ தபால்லையோ படிக்கிறதுக்கும் சாத்தியமாக என்ன, உங்கள் உணர்வில் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து அவர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பார், நம்ம இங்கே எங்கேயோ இருப்போம், டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்க, நம்ம இங்கே இருப்போம். இப்போ நம்ம பக்கத்தில் இருந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறது வேறங்க தான். ஆன்லைன்லையாக இருந்தால் நம்ம கவனிக்க மாட்டோம், இங்கிட்ட யாராச்சும் வருவாங்க போவாங்க வருவாங்க. இதே பக்கத்துலையாக இருக்கும்போது அது வந்து ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க போவாங்க வருவாங்க. இதே ஆன்லைன் கிளாஸ்னால் அது வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். நேரடியாக வந்து கற்றுக்கிறன்றது வந்து வேறு விஷயங்க. இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த அதாவது வந்து வேறு சப்ஜெக்ட் வேறு துறையாக இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஆனால் இந்த துறையின்றபோது நம்ம நேரில் வந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். 100% ஆன்லைனில் வந்து கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. போஸ்டல் மூலமாகவும் அந்த மாதிரி கற்றுக்கலாம். பட் ஆனால் அவ்வளோ டேலண்டானலாம் வர முடியாதுக்கா, அது வந்து கற்றுக்க முடியாது போஸ்டலில். இப்போ நம்ம எங்கேயாச்சும் அனுப்புவோம் போவோம், தவறுதலாக ஒரு இடத்துக்கு போயிடும், நம்ம மிஸ்டேக்காக இருக்கும் இல்லாட்டி அவங்க மிஸ்டேக்காக இருக்கும், டக்குன்னு ஏதோ ஒரு வழியில் போகும் வரும். அதனால போஸ்டல்லையும் தவிர்க்கிறது முடியாதுன்னு நேரடியாக வந்து கற்றுக்கிறது நல்லது. இது போக வந்து போஸ்டலில் நீங்கள் தவறுதல் இருக்குதோ இல்லையோ அவங்க போடுற கோடுகள் அவங்க போடுற ஓவியங்களை மட்டும்தான் நீங்கள் வரைஞ்சி பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆன்லைனில் அப்படி தான் நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகள் அதை நேரடியாக ஒரு ஆசிரியரோட பார்வையின் கீழிருந்து நம்மளுடைய குற்றங்களை நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குரிய சாத்தியங்களும் அதில் இல்லை. அதில் வந்து அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இந்த கோர்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு 6 மாத காலத்துலேயே நம்ம எல்லா விதமாகவும் படிச்சதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது வந்து உண்மைதான். அது வந்து பண்ணுது. இப்போ வந்து ஆமாம், நீங்கள் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஓவியக்கலையில் வந்து ஏதோ ஒரு ஆர்வமோ இல்லை ஓவியங்களை வரைஞ்சி பழகியோ இருப்பீங்க, அந்த ஆர்வம் இல்லாமல் இங்கே வரமாட்டீங்க ஏன்னா. அப்போ நீங்கள் இப்போ வந்ததுக்கு அந்த 6 மாத காலத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியத்துக்கும் இப்போ இருக்க ஓவியங்களை பார்க்கும்போதும் உங்களோட உணர்வு எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், கரெக்டான முறையில் பண்ணுங்களேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அது சொல்லணுன்னா எப்படின்னா இப்போ அது சொல்லும்போதே ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்கும். நான் இங்கே வராதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஆர்வம் இருக்குது ஆனால் பட் ஆனால் வரைய தெரியாது. இந்த கலையை நம்ம இந்த ஓவியத்தை எப்படி வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பயம் இருந்துச்சு. ஆனால் அது போக 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 ஒரு 4 இடைவில் பார்த்திங்கன்னா அது டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே எதிர்ப்பு முறையாக மாறிடுச்சு. எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே எனக்கு வரைய தெரியாதுக்கா, இது இந்த மாதிரி ஓரளவுக்கு வரைவேன் இந்த மாதிரி. ஆனால் எப்படி எந்த மாதிரி நுணுக்கங்கள் எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த வரையணும், எந்த நுணுக்கங்களை வரையணும், எந்த ஸ்டைலில் வரையணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நான் வரைகிற படங்கள்லாம் என்னவே மெய்சலுக்கு வைக்கிறேன்னா இங்கே வந்தது. முன்னாடி வரைஞ்ச படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? முன்னாடி அது ரொம்பவே ஒரு மாதிரி, இது நம்ம தான் வரைஞ்சமா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ வரைஞ்சதுக்கும் அப்போ வரைஞ்சதுக்கெல்லாம் நான் தான் வரைஞ்சேனா அந்த படத்தை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும். அடிப்படை தெரிஞ்சு ஒரு ஓவியத்தை முழுசாக முடிக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட பூரணத்துவம் தெரியுது. கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கீங்க, நான் ஒரு ஓவிய ஆசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக. அப்போ வந்து இன்னும் ஈடுபாடாக உங்களால் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு நல்ல சிறந்த ஓவிய ஆசிரியராக நீங்கள் வர்றதுக்கு உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களும் நல்ல முறையில் அவங்க பயனடைஞ்சுக்குவாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வரக்கூடிய இந்த வகுப்பு 6 மாத வகுப்பு படிக்க புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற பக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்தால் டக்குன்னு அவ்வளோ இன்வால்வோட வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த இதுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாமா வேணாமா, சொன்னால் நம்மளை விட கொஞ்சம் இதாகிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை தான், எல்லா விஷயத்துக்களையும் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம முன்னாடியே சொல்கிறதுனால நம்ம செய்கிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஒரு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம துறைகளில் நம்ம வந்து வளரணும்னா இங்கே வந்தோம்னா கொஞ்சம் நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது தான், கற்றுக்கிறக்கூடிய விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. நுணுக்கமான எல்லா விஷயமும் ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக
ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்ம புரியாத ஸ்டூடெண்ட் கூட புரியிற அளவுக்கு ரொம்ப பொறுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே. அதுதான் ஒரு மெயினு பொறுமை, ரொம்ப இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் சார், அதில் எதுவும் சொல்ல முடியாது. அவர் எங்களுக்காக நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காருங்க. ஒன் டைம் புரியலை அப்படின்னு கேட்டாலும் திரும்ப சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய பொறுமையான ஆள், அந்த மாதிரியான ஒரு ஆசை. இனி வரக்கூடிய மாணவர்கள், இதை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்க மாணவர்கள் எல்லாம் இந்த மாதிரி தன்மைகள்லாம் இதில் இருக்குது. கண்டிப்பாக கட்டாயம் கண்டிப்பாக வந்து பார்த்து பண்ணிக்கணும். உங்களை மாதிரி அவங்க வருவா சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், வாங்க வந்து கலந்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓவிய ஆசிரியராகவோ இல்லை வேறு ஒரு பணிகளில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்தால் இந்த துறையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த துறையில் உங்களுக்கு பிடிச்ச துறையில் பயணிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு. இங்கே வர்றவங்களுக்கு அவங்க வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்காக என்னோட மனமாற வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கேன். ரொம்ப சந்தோஷம், அருமையாக சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.